சிங்கம்-3 திரைவிமர்சனம். ஆந்திரா பகுதியில் ஒரு கமிஷனரை கொலை செய்கிறார்கள். அந்த கொலையை கண்டுபிடிக்க ஆந்திரா போலீசார் சூர்யாவை அழைக்க அவர் அந்த கேஸை கையில் எடுக்கின்றார். இந்த கேஸை சூர்யா தோண்ட தோண்ட பல மர்ம முடிச்சுகள் அவிழ்கின்றது. இதில் ஆஸ்திரேலியாவிலிருந்து மெடிக்கல் கழிவுகளை இந்தியாவில் ஒரு கும்பல் கொடுக்கிறது. இதை கண்டுபிடிக்கும் சூர்யா பிறகு எப்படி அந்த கும்பலை வேட்டையாடுகிறார் என்பதை ஜெட் வேகத்தில் கூறியிருக்கிறார் ஹரி. படத்தின் மொத்த பலமும் சூர்யாதான். தன் தோளில் ஹனுமர் சஞ்சீவிமலையை தூக்கி சென்றது போல் மொத்த படத்தையும் தூக்கி செல்கிறார். அதென்னமோ, போலீஸ் உடையை அணிந்தாலே சூர்யா தௌசண்ட் வாலா பட்டாசாக வெடிக்கின்றார். அனுஷ்கா கம்பெனி ஆர்டிஸ்ட் போல் இந்த படத்திலும் வருகிறார். ஸ்ருதி சிங்கம்-2 ஹன்சிகா என்ன செய்தாரோ அதைத்தான் செய்கின்றார். சூரி பொறுமையை சோதிக்கின்றார். ரோபோ சங்கர் காமெடியை தவிர்த்து குணச்சித்திரமாக நடித்தது கவர்கின்றது. படத்தின் இரண்டாவது ஹீரோ எடிட்டிங் தான். ஒரு நிமிடம் கண்ணிமைத்தாலும் பல காட்சிகள் ஓடிவிடுகின்றது. அதிலும் படத்தின் முதல் பாதியில் ஆந்திரா டான் ரெட்டியை சூர்யா கைது செய்ய முயற்சிக்கும் இடம் நாமே எழுந்து ஓடிவிடுவோம் போல அந்த அளவிற்கு வேகம். படத்தின் வேகம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் 10 கார்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்காக ஃபிளைட்டை ஓவர்டேக் செய்வதெல்லாம் ரொம்ப ஓவர் ஹரி சார். ஹாரிஸ் ஜெயராஜ் சார், உங்களுக்கு என்னதான் ஆனது? இதற்கு தேவிஸ்ரீ பிரசாத்தே பரவாயில்லை என்று சொல்ல வைத்து விட்டீர்களே. பிரியனின் ஒளிப்பதிவு சக்கரம் கட்டி சுழல்கிறது.